எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNPSC குரூப் 4 தேர்வுக்கு பயன்படும் வகையில் பாரதியார் பற்றிய சிறு குறிப்பு, அதாவது பாரதியார் பற்றி விரிவான தொகுப்பு வந்து இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பாரதியாரின் வாழ்க்கை குறிப்பு, அதில் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியம். அடுத்தது ஊர் எட்டயபுரம். பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். அடுத்தது மனைவி செல்லம்மாள். பாரதியார் வாழ்ந்த காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை, மொத்தம் 39 ஆண்டுகள் வாழ்ந்தார். அடுத்தது பாரதியாரின் புனைப்பெயர்கள் என்னென்னு பாருங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்தியதீரர், செல்லிதாசன். இதெல்லாம் புனைப்பெயர்கள். மறுபடியும் படிக்க கேடுங்க. காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்தியதீரர், செல்லிதாசன். அடுத்தது பாரதியாரின் சிறப்பு பெயர்கள். என்னென்ன? புது கவிதையின் முன்னோடி, பைந்தமிழ் தேர்ப்பாகன். இது வந்து பாவேந்தர் வந்து பாரதியாருக்கு இட்டது, பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று. அதே மாதிரி சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை கூறியவர் பாவேந்தர். அதே மாதிரி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதியாரை சிறப்பு பெயரோடு அழைத்தவர் பாவேந்தர். அதே மாதிரி காடுகமலும் கற்பூர சொற்கோ என்று அழைத்தவர் பாரதியாரை அழைத்தவர் பாவேந்தர். அடுத்தது பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று பாரதியாரை கூறியவர் கவிமணி. அடுத்தது தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி பாரதியார், தேசிய கவி, விடுதலை கவி, அமரக்கவி, முன்னறி புலவன், மகாகவி, உலக கவி, தமிழ்கவி, மக்கள் கவிஞர், வரகவி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரினுடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து பாரதியாரின் உரைநடை நூல்கள் பார்த்தீங்கன்னா, ஞானரதம், அதாவது தமிழின் முதல் உரைநடை காவியம் ஞானரதம், யார் எழுதுனது? பாரதியார். அடுத்தது தராசு. அடுத்தது சந்திரிகையின் கதை மாதர், அடுத்தது உரைநடை நூல்களில் கலைகள். அடுத்து பாரதியாரின் கவிதை நூல்கள் என்னென்னு பாருங்க. கவிதை நூல்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காட்சி, அதாவது வசன கவிதை, பாரதியாரின் வசன கவிதை காட்சி. அடுத்தது புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி. அடுத்தது பாரத தேவியின் திருத்த சாங்கம், விநாயகர், நான்மணி மாலை. அடுத்து பாரதியாரனுடைய சிறுகதைகள் என்னென்னது? திண்டிம சாஸ்திரி, பூலோக ரம்பை, ஆறில் ஒரு பங்கு, ஸ்வர்ணகுமாரி, சின்னசங்கரன் கதை, நவதந்திர கதைகள், கதை கொத்து, அதாவது பாரதியாரோட சிறுகதை தொகுப்பு கதை கொத்து என்று அழைக்கப்படும். அடுத்தது பாரதியாரனுடைய நாடகம், ஒரே ஒரு நாடகம்தான், ஜெகசித்திரம். அடுத்தது பாரதியாரை பற்றிய பொதுவான குறிப்புகள், அதாவது பாரதியார் எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதியார் என்ற பட்டம் அளித்தனர். அதே மாதிரி பாரதியார் தம்மை செல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். தம் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தவர். தம் பாடலுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர். 1905 சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கியவர் பாரதியார். அதே மாதிரி கர்மயோகி, பாலபாரத் ஆகிய இதழ்களையும் நடத்தினார். அதே மாதிரி சுதேசமித்ரன் என்ற இதழின் துணையாசிரியராக பணிபுரிந்தார். அடுத்தது இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தார்.
சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார் பாரதியார். நிவேதிதா தேவியை சந்தித்த பின் தீவிரவாதி ஆனார். அடுத்தது, இவரின் ஞானகுரு, அதாவது பாரதியாரின் ஞானகுரு யாரு? நிவேதிதா தேவி. பாரதியாரின் அரசியல் குரு திலகர். பாரதியார் எத்தனை மொழிகளை அறிந்தவர்? 14 மொழிகளை கற்றறிந்தவர் பாரதியார். மறுபடியும் படிக்கிறேன், இந்த பொதுவான குறிப்பில் முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி என்ற பட்டம் அளித்தனர். அதேமாரி பாரதியார் தம்மை செலிதாசன் என்றும், அதேமாதிரி தன்னுடைய பூநூலை கனகலிங்கம் அவர்களுக்கு அளித்தார். அதேமாரி தாமே தன்னுடைய பாடல்களுக்கு மெட்டு அமைக்கும் கவிஞர். 1905 சக்கரவர்த்தினி என்ற இதழ் தொடங்கினார். கர்மயோகி பாலபாரத் ஆகிய இதழை நடத்தினார். சுதேசமித்ரன் என்ற இதழின் துணையாசிரியராக பணிபுரிந்தார். இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தார் பாரதியார். அதேமாதிரி சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். நிவேதிதா தேவியை சந்தித்த பின், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாடல்களின் அடுத்து, பாரதியார் தம்பி என அழைப்பது பரளி நெல்லையப்பர். பாரதியார் தம்பி என அழைப்பது பரளி நெல்லையப்பர். அதேமாதிரி பாரதியார் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா பரளி நெல்லையப்பர். அதேமாதிரி பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆரிய என்ற பாய்சம். அடுத்தது, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரா, அதாவது ராமசாமி ஐயங்கார். பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தவர் பாரதியார். பாரதியாரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவேகபானு, வருஷம் 1904. அதனுடைய தலைப்பு தனிமை இரக்கம். அடுத்தது, பாரதியார் கீதையை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அதேமாதிரி பதஞ்சலி சூத்திரத்துக்கு உரை எழுதியுள்ளார். தாக்கூரின் சிறுகதைகள் 11 தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பாரதி. பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழனை விட மற்றொரு சாதி அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதமில்லை என குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உரைநடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூடியவரை பேசுவது போலவே எழுதுவது தான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி என்கிறார். அதேமாதிரி தமிழில் முதன் முதலில் கருத்து படங்கள் வெளியிட்டவர் பாரதியாரே. புவி அனைத்தும் போற்ற தமிழ் மொழியை புகழில் ஏற்ற கவியரசன் இல்லை என்ற குறை என்னால் தீர்ந்தது. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற் குலைத்தல், இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று, மன்னிக்கவும், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், அதாவது சோர்ந்திராதிருத்தல் என்று அறிவித்தார். அதேமாதிரி சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மாகவிதை என் கவிதை என்று சூளுரைத்தார். இதை கூட கேட்டாலும் கேட்பாங்க பாருங்க, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மாகவிதை என் கவிதை என்று சூளுரைத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்தது, பாரதியாரின் சிறப்பு பாருங்க, கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் பாரதியார். அதேமாதிரி பரளி நெல்லையப்பர், பாரதியார் ஒரு அவதார புருஷர், இவர் நூலை தமிழ் வேதமாக கொள்வார்களாக. நாமக்கல் கவிஞர் எப்படி கூறியிருக்காருன்னா, பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம். அதேமாதிரி கவிமணி வந்து கூறியது பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை பறிகொடுத்தேன் என்று கவிமணி பாரதியாரை பற்றி சிறப்பித்துள்ளார். பாரதியின் சுயசரிதமே தமிழின் முதல் சுயசரிதம். அடுத்தது, சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் எப்படி சொல்லியிருக்காரு, அவனுக்கு, அதாவது பாரதிக்கு, நந்தனார் சரித்திர கீர்த்தனை மெட்டும் தெரியும், ஜப்பானிய ஹைகூ லாவகமும் புரியும், தாக்கூரையும் அறிவான், வால்ட் விட்மனின் புதுக்கவிதை ஒளியையும் உணர்வான், காளிதாசனான அவன் செல்லிதாசனாகவும் தன்னை அறிவித்து கொண்டவன்,
சுதந்திரத்தையும் பெண் உரிமையையும் புதுயுக கனவுகளையும் நவநவமாக மொழிகளில் பேசியவன் என்கிறார் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதே மாதிரி அனைவரும் தாய் நாடு என கூற பாரதி மட்டும் தந்தையர் நாடு என கூறியவர். அடுத்து வையாபுரி பிள்ளை. வையாபுரி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரை பற்றி கூறியது என்னன்னு பாருங்க. இவருடைய பாடல்களில் கருத்தாளமும் ஆற்றலும் எளிமையும் இசைநயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கிறோம். இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழுலகில் சில நூற்றாண்டுகளாக தோன்றவில்லை என்று வையாபுரி பிள்ளை பாரதியாரை கூறியுள்ளார். அதே மாதிரி டாக்டர் ஹெச் கசின்ஸ் பாரதியாரை பற்றி எப்படி கூறியிருக்காருன்னா, அழகிய தூய வாய்மையான வடிவத்தை பாரதி கவிதையிலே காண இயலும் என்று கூறியுள்ளார். அடுத்தது பாரதியை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் கூறியது என்னன்னு பாருங்க. பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அரினன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன். அதே மாதிரி தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். அடுத்தது பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர், ஓரூர்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையார் அல்லர். அடுத்தது சில சிறப்பு வரிகள் பாருங்க, பாரதியாருடைய வரிகள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். அதே மாதிரி சொல்லில் உயர்வுதால் உயர்வு தமிழ் சொல்லே, சொல்லில் உயர்வு இந்த இடத்த வந்து இல் வந்து இல்லை, தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா. அடுத்தது மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் செந்தமிழ் நாடென்ற போதினிலே. இதெல்லாம் வந்து பாரதியாருடைய வரிகள். அப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பாரதியாரை பற்றின முழு தொகுப்பு வந்து இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம். அதே மாதிரி இதில் ஏதாவது பாரதியாரை பற்றி ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வந்து பாரதியாரோட முக்கிய குறிப்புகள்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி தினந்தோறும் இந்த மாதிரி வந்து ஏதாவது தமிழ் காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும். குரூப் 4க்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல்லையே இணைந்திருங்க. நன்றி.